திருஷ்டி கழித்து சிவசூரியனை கை தொழுது அட்டி எங்கும் செய்யாமல் அழகு மனைக்கு வந்து மணவரை அலங்கரித்து மன்னவரை தான் அமர்த்தி இணையான தங்கையரை எங்கிணையை தான் அழைத்து சந்தனம் புனுகு ஜவ்வாது மிக பூசி மந்தாரை மல்லிகை மறுக்கொழுந்து மாலையிட்டு ஆடை ஆவரணம் அழகுரத்தான் பூண்டு கூரை மடித்து வைத்து குணமுள்ள தங்கையரும் பேழை மூடிதான் சுமந்து பிறந்தவரை சுற்றி வந்து பேழையை இறக்கி வைத்து பிறந்தவளை அதில் நிறுத்தி கூரை சீலை ஒரு தலைப்பை கொப்பனையால் கைபிடித்து மாப்பிள்ளை கக்கத்தில் மறுமுனைதான் கொடுத்து அருமை பெரியோர் அழகு மாப்பிள்ளை கையை அரிசியில் பதிய வைத்து ஐங்கரன் பூசை செய்து மங்கள வாழ்த்து கூற மணவரையில் குடிமகனுக்கு செங்கையால் அரிசி அள்ளி சிறக்க கொடுத்திடுவார் குடிமகன் மங்கள வாழி கூறி முடிந்தவுடன் வேழமுகத்து விநாயகனின் தாழ்வணிந்து தந்திரரும் சூரியரும் சபையோர்கள் தானறிய இந்திரனார் தங்கை இணையோங்க வந்த பின்பு அடைக்காயும் வெற்றிலையும் அடிமடியிற் கட்டிய பின் முன்னர் ஒருமுறை விநாயகருக்கு இணை நோக்கி பின்னர் ஒருமுறை பிறந்தவர்க்கு இணை நோக்கி இந்திரனார் தங்கை இணை நோக்கி நின்ற பின்பு தேங்காய் முகூர்த்தமிட்டு செல்வ விநாயகனை பாங்காய் கைதொழுது பாரி கொள்ள போறோம் என்று மாதாவுடனே மகனாரும் வந்திறங்கி போதவே பால் வார்த்து போசனமும் தான் அருந்தி தாயாருடன் பாதம் தலை குனிந்து தெண்டனிட போய் வா மகனே என்றாள் பூங்கொடிக்கு மாலையிட பயணம் என்று முரசு கொட்ட பாறினுள்ள மன்னவர்கள் மதகரி அலங்கரித்து மன்னவர்கள் ஏறி வர தந்தையானவர் தண்டிகை மேல் வர தமையனானவர் யானையின் மேல் வர நாடியே வந்தவர்கள் நட்ச